அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் 7 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பிறக்க போகிறது. இந்த நவம்பர் மாதம் ஆங்கில வருடத்தினுடைய 11வது மாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 மாதங்களில் இந்த 2024வது வருடம் நிறைவு பெறுகிறது. முடியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய நவம்பர் மாதம், 11வது மாதமாக கருதக்கூடிய நவம்பர் மாதம் கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம், பிறக்க போகிற நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உத்தியோகம், ஆரோக்கியம், தொழில், வியாபாரம், இப்படி அனைத்து வித விஷயத்துலேயுமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ வாஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிக மிக சாதகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படின் தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் அமோகமான ஒரு நல்ல பலன்களையும் சாதகமான நிலைகளையும் அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும். அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய உத்தியோகமாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், காதல் நிலைகள் ஆகட்டும், எல்லா விஷயத்துலேயுமே சாதகமான நிலைகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள், சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டம் சற்று மேன்மை அடைய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. பணவரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆடம்பர செலவு, அனாவசிய செலவு இதெல்லாம் தவிர்த்து விட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய கனவுகள் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் சுபிக்ஷத்தையும் தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது. இருப்பினும் சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் வேலையுடன் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் நிறைந்ததாகவும் இருக்கலாம். காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வழியில் இருக்கக்கூடிய தடைகளில் சில குறுக்கீடுகளும் பிரச்சனைகளும் ஏற்படதான் செய்யும். இருப்பினும் பொறுமையான அணுகுமுறை ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. கொஞ்சம் அமைதியாக இருப்பதும் நிதானமாக செயல்படுவதும் அவசியமாகிறது. பொருளாதார நிலை வலுப்பெறணும் அப்படின்னா சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அனாவசிய செலவு, ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில சிரமங்கள் ஏற்படலாங்க. அதே மாதிரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி, வியாபார வாழ்க்கையிலையும் சரி, எதிர்பார்த்த பலன்களை பெறுவதிலையும் சில பிரச்சனைகள் உருவாகலாம். இருப்பினும் பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. அதுவும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாகவும் விடாமுயற்சியின் அடிப்படையிலையும் கிடைக்கப்பெறுவீங்க. எந்த ஒரு முக்கிய முடிவாக, அதிலும் வேலை சம்பந்தமாக எந்த முடிவு எடுத்தாலும் அது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது கணவன் மனைவி பேசி எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க.
அதே போல் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மனம் அழுத்தமின்றி காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக சிந்தித்து செயல்பட பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். உங்களினுடைய கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல வெற்றியை அடைய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. உங்களுடைய கடின உழைப்பு அலுவலகத்தில் பாராட்டப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல சிறிய லாபத்தை பெறுவாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வணிக முடிவை எடுத்தாலும் கவனமாக சிந்தித்ததுக்கப்புறமே அந்த முடிவுகளை எடுக்க பாருங்கள். மற்றவர்களை அதிகம் சார்ந்து இருக்க வேண்டாம். பொருளாதார நிலை ஓரளவிற்கு வலுப்பெறும். பழைய கடன்களில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்றாக இருக்கும். இருப்பினும் சுமாராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியான கவனத்தை உங்களால் செலுத்த முடியாமலும் போகலாம். உங்களுடைய நடத்தையிலையும் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதிக வேலை பளு காரணமாக நீங்கள் மிகவும் எரிச்சல் அடைவீங்க. உங்களுடைய பேச்சில் கடுமை இருக்கத்தான் செய்யும். நிதி ரீதியாக நன்றாக இருக்காது. அதிகரித்து வரக்கூடிய செலவுகளை நிறுத்த வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. பணிபுரியறவங்க பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். வேலையை முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை குறித்த கவலையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். அதே போல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் கடினமாகத்தாங்க இருக்கும். வேலையில் ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. கடினமாக உழைத்தாலும் நல்ல பலன் கிடைக்காமலும் போகலாம். ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். பணத்தை பற்றி அதிக மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். சரியான நேரம் வரும்போது உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இருப்பினும் நீங்கள் நிதி பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். இதயம் சம்பந்தமான நோய் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். நிதி ரீதியாக கலவையான பலன்களை அனுபவிப்பீங்க. பண வரவை அதிகம் பெற்றாலும் அதை சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். முதலீடுகள் போன்றவற்றை செய்ய இதுவே சரியான காலம். ஆனால் கவனமாக சிந்தித்ததுக்கு பிறகே முதலீடு செய்வது அவசியமாகிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தீர ஆலோசனை பண்ணுங்க. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க. மனதளவில் நீங்கள் குழப்பமாகவும் பதட்டமாகவும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவிலேயே இருக்கிறது. அதே மாதிரி பணம் தொடர்பான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் நீங்கள் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைனா நீங்கள் பெரிய சிக்கல்களில் சிக்கலாம். வியாபாரத்தில் தொடர்புடையவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கலவையான பலன்களை அனுபவிப்பாங்க. ஒரு கலக்கலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டபடி வேலையை முடிக்க வேண்டும். உங்களுக்கு வேலை பலம் அதிகமாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிகளை திறக்கும். குடும்ப வாழ்க்கை ஓரளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் காரணமாக உங்களுடைய உடல்நிலை மோசமடையவும் செய்யலாம். அதே போல் பணத்தை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை இந்த கால இறுதியில் தீர்க்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க காலதாமதமாகலாம். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ கொஞ்சம் வெட்டுக்கொடுத்து செல்ல பாருங்க. பெரியவர்களின் முழு ஆதரவை பெறுவது அவசியம். காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி,
உங்கள் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கலாம். வேலை தொடர்பான முயற்சிகளில் வெற்றி பெற கடினமான உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சிக்கல்களையும் சிரமங்களையும் உண்டு பண்ணாலும் உங்களினுடைய நிதானமான அணுகுமுறை பல நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.